Hi friends, welcome to my channel. So, in this video, we will see how to do pregnant and the Caprama. We will see how to do the pregnant and the Caprama. We will see how to do so, the pregnancy time. So, we will see how to do the pregnancy time. So, we will see how to do the secrets and the video. So, we will see how to do video. So, first time we will see how to do the channel. Subscribe to the bell icon and click all. இப்பலாம் வந்து वीडियोस அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காமிக்கும் நீங்க என்னோட वीडियोस வந்து மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் சோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் So first one என்ன அப்படினு பாத்தீங்கன்னா வயித்துல வந்து குழந்தை ஃபர்ஸ்ட் இதயம் இல்லாம தான் வந்து ஒரு மாசம் வரைக்கும் வந்து வளர்ந்துட்டே இருப்பாங்க அது உங்களுக்கு தெரியுமா அப்படினு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து தெரியறது இல்ல ஏன் அப்படினு பாத்தீங்கன்னா 5th வீக்ல தான் வந்து நிறைய குழந்தைகளுக்கு வந்து ஹார்ட் பீட்டே வந்து தெரிய ஸ்டார்ட் ஆகுது சோ இதயம் துடிக்க ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமா கூட ब्लड सर्कुलेशन இல்லாம ஒரு மாசம் வரைக்கும் வந்து குழந்தை வந்து வளர்ந்துட்டே இருப்பாங்க சோ ரத்த ஓட்டம் வந்து 8 வீக்ஸ்ல தான் வந்து ஸ்டார்ட் ஆகும் அதாவது பிரெக்னன்சி ஃபார்ம் ஆன அந்த கருவோட இதயத்தோட ஹெல்ப் இல்லாம ரத்த ஓட்டம் இல்லாமலே வந்து அதனால வந்து உயிர் வாழ முடியும் So second one என்ன அப்படினு பாத்தீங்கன்னா pregnant ladies க்கு கேக்குற ஒவ்வொரு சவுண்ட்மே வந்து குழந்தைக்கு வந்து கேக்கும் சோ குழந்தை வந்து வயித்துல வளரும் போது வந்து அவங்களோட காது வந்து மூடிக்காது சோ வயித்துல இருக்கும்போது குழந்தை வந்து நீங்க செய்யற ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸையும் வந்து நோட் பண்ணிட்டே இருப்பாங்க நீங்க பேசுற பேச்சு நீங்க செய்யற வர்க் நீங்க கேக்குற சவுண்ட் எல்லாத்தையுமே வந்து குழந்தையும் வந்து வயித்துல இருந்துட்டே வந்து கேட்டிருப்பாங்க சோ இந்த மாதிரி வந்து கேக்குறது குழந்தைக்கு 4th monthல இருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது சோ pregnant ladies வந்து ரொம்பவே வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும் அதிகமா வந்து சவுண்ட் இருக்கு எடுத்துக்கலாம் வந்து நீங்க போக கூடாது ஏன் அப்படிን பாத்தீங்கன்னா அது குழந்தைக்கு வந்து अफेக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு சோ थर्ड वन என்ன அப்படிን பாத்தீங்கன்னா குழந்தை வயித்துல வளரும் போதே வந்து டேஸ்ட் எல்லாம் வந்து அவங்க கத்துக்குவாங்க தெரிஞ்சிக்கிறதுக்கு சோ பிரெக்னன்ட் லேடிஸ் வந்து ஸ்பைசியா சால்ட்டியா ஸ்வீட்டா புளிப்பா எப்படி அவங்களுக்கு சாப்பிட பிடிச்சிருக்கோ உங்க குழந்தைக்கும் கூட அந்த மாதிரி ஃபுட் ஐட்டम्स தான் வந்து சாப்பிட பிடிக்கும் சோ நம்ம சாப்பிற ஃபுட்டோட ஊட்டச்சத்து மட்டும் இல்லாம டேஸ்ட் வரைக்குமே வந்து குழந்தைக்கு வந்து போய் சேரும் சோ அந்த டேஸ்ட் வந்து குழந்தைக்கு 20 வீக்ஸ் வரைக்கும் வந்து அவங்க டேஸ்ட் பண்ணி For example, நீங்க வந்து பிரெக்னன்ட்டா இருக்கும்போது கேரட் வந்து அதிகமா சாப்பிட்டீங்க அப்படினா உங்க குழந்தை வந்து பெருசானதுக்கு அப்புறம் வந்து அதிகமா வந்து கேரட் சாப்பிடுவாங்க சோ நீங்க பிரெக்னன்சி டைம்ல என்ன அதிகமா வந்து புடிச்சு சாப்பிடுறீங்களோ அதுதான் வந்து உங்க குழந்தைக்கு வந்து ரொம்பவே வந்து பிடிக்கும் சோ 4th one என்ன அப்படினு பாத்தீங்கன்னா வயித்துல இருக்க குழந்தனால உங்களோட ஸ்ட்ரெஸ் வந்து ஃபீல் பண்ண முடியும் சோ குழந்தனால வந்து பேச முடியல அப்படினா கூட உங்களுக்கு எதுமே வந்து தெரியல அப்படினா வந்து அர்த்தம் இல்ல சோ குழந்தை உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸ வந்து நல்லாவே வந்து புரிஞ்சுக்குவாங்க உங்களோட ஸ்ட்ரெஸ்க்கு வந்து குழந்தை வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க சோ உங்களை வந்து சமாதானம் பண்ணனும் அப்படி சொல்லி பேபியோட மூவ்மென்ட்லாம் வந்து பண்ணி உங்களை வந்து சமாதானப்படுத்த பார்ப்பாங்க சோ உங்க ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து அதிகமாச்சு அப்படினா அது குழந்தையை வந்து अफेக்ட் பண்றதுக்கு நிறையவே வந்து சான்சஸ் இருக்கு சோ அத வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் and புரிஞ்சுக்கணும் சோ அதனால தான் வந்து பிரெக்னன்சி டைம்ல வந்து நீங்க வந்து ஸ்ட்ரெஸ்ஸா இருக்க கூடாது ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா ஹாப்பியா இருக்கணும் அப்படி வந்து சொல்றது சோ 5th one என்ன அப்படினு பாத்தீங்கன்னா குழந்தை வெளியில வர வரைக்கும் வந்து குழந்தையோட மலம் வந்து வெளியில வராம வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருப்பாங்க சோ இத வந்து மெக்கோனியம் அப்படினு வந்து சொல்வாங்க இதுல வந்து என்ன மிக்ஸ் ஆயிருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா குழந்தையோட ஹேர் ஸ்கின் புரோட்டீன் அமினோயிடிக் ஃப்ளூயிட்ல இருக்கக்கூடிய பதார்த்தங்கள் ஒயிட் ब्लड செல்ஸ் இதெல்லாம் கூட அதுல வந்து மிக்ஸ் ஆயிருக்கும் சோ இந்த மெக்கோனியம் வந்து எப்படி உருவாகுது அப்படினு பாத்தீங்கன்னா குழந்தை வந்து அவங்களோட வாயை வந்து ஓபன் பண்றப்போ அந்த அமினோயிடிக் ஃப்ளூயிட் வழியா இந்த திங்ஸ் எல்லாம் வந்து அவங்க வாய்க்குள்ள வந்து போயிடும் சோ இது 11 வீக்ஸ்ல இருந்து குழந்தைக்கு வந்து மலம் ஏற்பட வந்து ஸ்டார்ட் ஆகுது ஆனா 20 வீக்ஸ் வர அப்ப வந்து அது ஸ்பீட் அப் ஆயிருது ஆனாலும் குழந்தை வந்து அது வெளியில வர வரைக்கும் வந்து மலத்தை வந்து ஹோல்ட் பண்ணி தான் வந்து வெச்சிருப்பாங்க சோ குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா வெளியில வர ஃபர்ஸ்ட் மலத்தை பார்த்து நீங்க வந்து பயப்பட வேண்டியது இல்ல ஏன் அப்படினு பாத்தீங்கன்னா அது ரொம்பவே வந்து கருப்பா இல்லனா வந்து ரொம்ப டார்க் கிரீன்ல வந்து இருக்கும் இதுதான் வந்து மெக்கோனியம் அப்படினு வந்து சொல்வாங்க இது குழந்தை 9th month வரைக்கும் வந்து அவங்க மலத்தை வந்து ஹோல்ட் பண்ணி வெச்சிட்டு பிறந்ததுக்கு அப்புறமா வந்து அவங்க அத வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க சோ இதுதான் வந்து இந்த process சோ 6th one என்ன அப்படினு பாத்தீங்கன்னா வயித்துலயே வந்து குழந்தை அவங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண பழகிக்குவாங்க அதாவது அழுகிறது சிரிக்கிறது இதெல்லாமே வந்து வயித்துல இருக்கும்போதே வந்து பண்ண கத்துக்குவாங்க சோ குழந்தை வெளியில வரும்போதே வந்து இதெல்லாம் தெரிஞ்சிட்டு தான் வந்து வருவாங்க சோ வயித்துல இருந்து குழந்தை என்னென்ன செய்வாங்க அப்படினு பாத்தீங்கன்னா வயித்துல வளர குழந்தை ரொம்பவே வந்து சென்சிட்டிவா இருப்பாங்க சோ பிரெக்னன்ட் லேடிஸ் வந்து ரொம்பவே வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும் சோ நம்ம செய்யற ஒவ்வொரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் கூட குழந்தையை வந்து பெருசா अफेக்ட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு சோ அதனால நீங்க
நீங்கள் எப்போவுமே வந்து ஹாப்பியாக அண்ட் பாசிட்டிவாக இருக்கிறது ரொம்பவே வந்து முக்கியம். நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அது குழந்தையும் வந்து அவங்களும் ஸ்ட்ரெஸ்ஸாக வந்து ஃபீல் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் அவங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கு கூட ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் எப்போவுமே வந்து உங்களோட ப்ரெக்னன்சி ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் வந்து ஹாப்பியாக ஃப்ரீயாக வந்து இருங்க. அப்போ தான் வந்து நீங்களும் உங்கள் குழந்தையும் வந்து ஹெல்த்தியாக இருக்க முடியும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் மற்றவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நான் எப்போல்லாம் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும், நீங்கள் என்னோடய வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ இன்னொரு முக்கியமான ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நம்மளோட வீடியோஸ் பார்க்குறீங்க ஆனால் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு வந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். இன்னும் நான் நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.